நல்ல கதையா இருக்கே. அப்புறம் அந்த அயோக்கிய ராஸ்கல், அந்த காம கொடூரன், தன்னுடைய பிள்ளைகளாக பார்க்க வேண்டிய ஒரு தன்னிடம் பயின்ற அந்த பிள்ளைகளுக்கு வந்து பள்ளி கல்விக்கு பதிலாக பாலியல் கல்வி எடுத்து இன்னைக்கு வந்து ஜெயிலில் அடைச்சி வச்சிருக்கிற அந்த ராஸ்கல், அவனை நீங்கள் எப்படி விளிக்கிறீங்க, எப்படி குறிப்பிடுறீங்க? திரு ராஜகோபால். நாங்களும் அப்படியே சொல்கிறோம், திரு ராஜகோபால் வரதாச்சாரி என்கின்ற அந்த நாய் மேலே இந்த ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பிள்ளைகள், இந்த பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் தொடர்ச்சியாக கம்ப்ளைண்ட் உங்கள் நிர்வாகத்துக்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஆனால் அவன் மேலே நீங்கள் எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை. உங்களை தடுத்தது எது? இன்றைக்கி அவனை திரு அப்படின்னு சொல்லி விழிக்க சொல்கிறது எது? அந்த அவா, அந்த சாதி பற்று. அனைவருக்கும் வணக்கம், நான் ரம்யா பேகம். பத்மா சேஷாஸ்திரி ஸ்கூல், அதில் 12 வகுப்பு படிக்கின்ற பெண் குழந்தைகளுக்கு நடைபெற்ற பாலியல் தொந்தரவு, அந்த பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிகின்ற அந்த பிள்ளைகளுக்கு பாடம் எடுத்த ஒரு ஆசிரியரால் நடைபெற்ற பாலியல் தொந்தரவு, அது சம்பந்தமாக இன்றைக்கி வந்து நீதிமன்றமும் தமிழக அரசும் காவல்துறையும் கவனம் எடுத்து அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஜெயிலில் போட்டிருக்காங்க, விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. எல்லா ஸ்கூலுக்கும் நிர்வாகத்துக்கு எல்லாத்துக்கும் சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க. திருமதி நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி அவர்கள், தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள், ஜோதிமணி அவர்கள் இவர்களுடைய கவனத்துக்கெல்லாம் போயிட்டு ட்விட்டர் இன்ஸ்டாகிராம்னு பொதுவெளியில் வந்து அந்த பிள்ளைகள் முன்னாள் இன்னால் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அந்த பிள்ளைகள் வந்து இந்த விஷயத்தை வெளில கொண்டு வந்து இன்றைக்கி அவனை அரெஸ்ட் பண்ண வச்சுருக்காங்க. நல்ல விதமாக இந்த விஷயம் கையாளப்பட்டு கொண்டு இருக்கிறது, அது ஒரு பக்கம் இருக்குது. இந்த பள்ளியில் சம்மந்தப்பட்ட, இந்த பிரச்சனையில் சம்மந்தப்பட்ட இந்த பள்ளியினுடைய ஒன் ஆஃப் தி ட்ரஸ்டி, அதாவது அவங்க பாஷையிலே சொல்லப்போனால் ஒரு ட்ரஸ்டியான திருமதி மதுவந்தி அவர்கள், ஒய்ஜி மிஸ்ஸஸ் ஒய்ஜி பார்த்தசாரதியினுடைய பேத்தி, ஒய்ஜி மகேந்திராவினுடைய மகள், அந்த கல்வி நிறுவனத்தில் வேலை பார்க்குற ஒரு கல்வியாளர் திருமதி மதுவந்தி அவர்கள் இந்த விஷயத்துக்கு தண்ணியில் விளக்கம் கொடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த விஷயத்தை வந்து அரசியல் ரீதியாக பார்க்காதீங்க, ஜாதி மதம் இனம் இப்படின்னு பிரித்து இந்த விஷயத்தை வந்து பொதுவெளியில் வந்து நாரடிச்சிடாதீங்க, எங்கள் ஸ்கூலோட நேமை கெடுத்துடாதீங்க, எங்கள் பேரை கெடுத்துடாதீங்க, எங்கள் பாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஸ்கூலை உருவாக்குனாங்க, அவங்களோட நேமை கெடுத்துடாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அதாவது மதுவந்தி அவர்களே, இல்லை பொதுவாகவே இந்த பிஜேபி சங்கிகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஜாதி மதம் இனம் இவங்க இதை வச்சு தான் அரசியல் பண்ணுவாங்க. இதுதான் அவங்களுடைய டிசைன், இதுதான் அவங்களுடைய ஸ்டைலு, இதுதான் அவங்களுடைய அரசியல் பாதையே இதுதான். ஆனால் தனக்குன்னு வரும்போது, தனக்கு ஒரு பிரச்சனைன்னு தனக்கு எதிராகவே இந்த சாதி மதம் இது மாதிரியான விஷயங்கள்லாம் தனக்கு எதிராகவே திரும்பும்போது உடனே சமத்துவ வேஷம் அங்கே போட்டுடுறது. இந்த பெண் சங்கியான மதுவந்தி இப்படி தான் சமத்துவ வேஷம் போட்டுக்கிட்டு இன்றைக்கி வந்து பொதுவெளியில் ட்ரோல் பண்ணிடாதீங்க, எங்கள் ஸ்கூலோட நேமை கெடுத்துடாதீங்க, எங்கள் லெக்சியை வந்து கெடுத்துடாதீங்க, ஸ்பாயில் பண்ணிடாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மீடியா கிட்ட கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் தானே எத்தனை இன்டர்வியூவில், எத்தனை வந்து வீடியோக்களில் நீங்கள் பேசியிருக்கீங்க, மதுவந்தி அவர்களே, நாங்கள் வந்து சாதியால், நாங்கள் வந்து பிராமணர்கள், நாங்கள்லாம் மூளை வலிமை பெற்றவர்கள், நாங்கள் அப்படியாக்கும் இப்படியாக்கும், நாங்கள் வந்து அங்கேருந்து வந்தோம் இங்கேருந்து வந்தோம் அப்படி உங்களுடைய வீர பராக்கிரமங்களையும் உங்களுடைய ஜாதி பெருமையையும் பேசி தானே நீங்கள் இவ்வளோ இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க, நீங்கள் அரசியலே பண்ணிட்டுருக்கீங்க. திருமாவளவன் அவர்கள் வந்து மனுஸ்மிருதி பற்றி ஒரு வீடியோ வந்தப்போ நீங்கள் வந்து என்னென்னலாம் பேசுனீங்க, ஜாதியின் அடிப்படையில் தானே அந்த விஷயத்தை அணுகுனீங்க, அதை அரசியல் ஆக்குனீங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வரும்போது மட்டும் அங்கே வந்து சமத்துவம் சமதர்மம் சாதி மத அரசியலை தாண்டி நியாயத்தை மட்டுமே பேசுங்க. சரி, நியாயத்தை மட்டுமே பேசுவோம், ஓகே. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அந்த ஸ்கூலுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறீங்க. எங்கள் அப்பா அந்த ஸ்கூலில் ஒரு ட்ரஸ்டி தான், எங்கள் அப்பாவுக்கும் அந்த ஸ்கூலுக்கும் சம்மந்தம் இல்லை. எங்கள் பாட்டி தான் அந்த ஸ்கூலை உருவாக்குனாங்க, தன்னுடைய ரத்தம் வியர்வை எல்லாத்தையும் சிந்தி ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கள் பாட்டி தான் அந்த ஸ்கூலை உருவாக்குனாங்க, அந்த பாட்டியினுடைய பேத்தி தான் நானும் அந்த ஸ்கூலில் தான் படித்தேன், ஆனால் அந்த ஸ்கூலுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. இப்படி தானே நீங்கள் உங்கள் வீடியோவில் சொல்லியிருக்கீங்க, உங்கள் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப மூளை வலிமை ஜாஸ்தி ஆகிட்டா இப்படி தான் பேசுவாங்களா திருமதி மதுவந்தி அவர்களே? எங்களுக்கெல்லாம் மூளை வலிமை கம்மி தான், ஆனால் எங்களால் புரிஞ்சுக்க முடியுது, நீங்களாம் ஒன் ஆஃப் தி ட்ரஸ்டி தான், அந்த ஸ்கூலுக்கு உங்களுக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை. நல்ல கதையாக இருக்கே. அப்புறம் அந்த அயோக்கிய ராஸ்கல், அந்த காம கொடூரன்,
தன்னுடைய பிள்ளைகளாக பார்க்க வேண்டிய ஒரு தன்னிடம் பயின்ற அந்த பிள்ளைகளுக்கு வந்து பள்ளி கல்விக்கு பதிலாக பாலியல் கல்வி எடுத்து இன்னைக்கு வந்து ஜெயிலில் அடைச்சி வச்சிருக்கிற அந்த ராஸ்கல், அவனை நீங்கள் எப்படி விழிக்கிறீங்க, எப்படி குறிப்பிடுறீங்க? திரு ராஜகோபால். நாங்களும் அப்படியே சொல்கிறோம், திரு ராஜகோபால் வரதாச்சாரி என்கின்ற அந்த நாய் மேலே இந்த ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பிள்ளைகள், இந்த பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் தொடர்ச்சியாக கம்ப்ளைண்ட் உங்கள் நிர்வாகத்துக்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஆனால் அவன் மேலே நீங்கள் எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை. உங்களை தடுத்தது எது? இன்றைக்கி அவனை திரு அப்படின்னு சொல்லி விழிக்க சொல்கிறது எது? அந்த அவா, அந்த சாதி பற்று. அவனும் உங்களோட அவா அப்படின்றதுனால தான் அவனை திருன்னு போட்டு சொல்கிறீங்க. அவன் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்திருக்கீங்க. இந்த குழந்தைங்களும் இந்த விஷயத்தை இன்னைக்கு வெளில கொண்டு வந்திருக்காங்கன்னா, இப்போ புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் அரசின் மீது இருக்கும் நம்பிக்கையினால் அந்த குழந்தைங்க இந்த விஷயத்தை வெளில கொண்டு வந்திருக்காங்க. அவங்க அந்த குழந்தைங்க கூட உங்களோட அவா பெற்ற குழந்தைகளாக தான் இருப்பாங்க. இருந்தாலும் பாதிக்கப்பட்ட குழந்தைகள், நீங்கள் என்ன சொல்கிறீங்க வீடியோவில், அந்த குழந்தைங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நீங்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ணுங்கன்னு மீடியாக்கிட்ட சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. உங்கள் ஸ்கூலுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது, இதுதான் உங்களுக்கு அவ்வளோ முக்கியமாக இருக்குது. அப்புறம் இதெல்லாம் விட ஒரு காமெடி என்னென்னா, நீங்கள் வந்து விளக்கம் கொடுக்க வந்திருக்கிறது பாலியல் புகார் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. உங்கள் ஸ்கூலில் வேலை பார்த்த ஒரு டீச்சர் மேலே பாலியல் பிரச்சனை வந்திருக்கு, அவனை இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ளே வச்சுருக்காங்க. அது சம்மந்தமாக உங்களுக்கு சம்மன் வந்திருக்கு, அது சம்மந்தமாக தான் விளக்கம் கொடுக்குறீங்க, பொது வெளியில் வந்து விளக்கம் கொடுக்குறீங்க. இந்த விளக்கம், இந்த பாலியல் புகார் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு விளக்கம் கொடுத்துட்டு கடைசியாக பாரத் மாதா கி ஜே, எதுக்கு பாரத் மாதா கி ஜே, இது எப்படி தெரியுமா இருக்கு? இந்த அல்கைதா, இந்த லஷ்கர் தொய்பா, இந்த மாதிரியான தீவிரவாத குழுக்கள்லாம் வெளிநாட்டில் வந்துட்டு கொலை பண்ணிட்டு, மனித உயிர்களை கொலை பண்ணிட்டு, சுட்டு கொண்டுட்டு, இல்லை கத்தியால் அறுத்து கொண்டுட்டு, அந்த துப்பாக்கிகளையும் கத்திகளையும் தூக்கி வச்சுட்டு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்னு கத்துவானுங்க. ஏண்டா அல்லாஹ் உங்களை இதை தான் செய்ய சொன்னானா அப்படின்னு சொல்லி எங்களுக்கெல்லாம் வயிறு எரியும், எங்களுக்கு கோபம் வரும், உண்மையான முஸ்லீம்களுக்கு கோபம் வரும். அப்படி தான் எங்களுக்கு கோபம் வருது. நீங்கள் இந்த மாதிரி பாலியல் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனைக்கு விளக்கம் கொடுத்துட்டு பாரத் மாதா கி ஜே அப்படின்னு சொல்லும்போது, இனிமேல் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் பாரத் மாதாக்கு ஜே போடாதீங்க மதுவந்தி, அப்படியே கொலை காண்டாவது. சரியா, நீங்கள் வந்து உங்களுடைய பிரச்சனைகள்னு வந்த உடனே சாதி மதத்தை வந்து தூக்கி அப்பால வச்சுட்டு நியாயத்தை மட்டும் பேசுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி, இனிமேல் சமூக பிரச்சனைகள் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் பிராமணை உங்களுடைய அந்த இதெல்லாம் தூக்கி அந்த பக்கமாக வச்சுட்டு வந்து நீங்கள் வந்து ஒரு கரெக்டான அரசியல் பண்ணிங்கன்னா, இந்த விஷயத்துலேயும் மீடியா ட்ரோல் பண்ணுறவங்களும் கரெக்டான ஒரு இது பண்ணுவாங்க.